வரலாற்றிலேயே புனிதமான ஒரு நாள். வள்ளல் பெருமானுடைய 197வது பிறந்தநாள் விழா. வழக்கமாக இதனை பிறந்தநாள் விழா என்று சொல்வதில்லை, வெளியே எழுதி போட்டிருப்பார்கள், நீங்கள் பார்த்துருப்பீங்க. வள்ளல் பெருமானுடைய அவதார தின விழா என்று சொல்வது வழக்கம். பெருமானே சொல்வது வருவிக்க உற்றேன் என்று சொல்லுகின்றார். ஆக வருவிக்க ஊற்ற நாள் விழா என்றும் சொல்வது வழக்கம். ஏன் அவ்வாறு சொல்லுகின்றார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றிலேயே மிகவும் புனிதமான ஒரு நாள் என்று நான் சொன்னேன். அதற்கு காரணம் சொல்ல வேண்டும். நீங்கள் பல அவதாரங்களின் கதைகளை எல்லாம் கேட்டிருப்பீர்கள், புராண கதைகள். அவை வேறு ஏதோ யுகத்தில், வேறு ஏதோ காலத்தில் நடந்தவை. அவதாரம் என்ற சொல்லுக்கு கடவுள் மேலே இருந்து கீழே பூமிக்கு இறங்கி வருகின்றார் என்று பொருள். எதற்காக வருகின்றார்கள்? ஏதோ ஒரு குடியவன் இருப்பான், ஒரு அசுரன்னு சொல்லுவாங்க. அவன் வந்து பல தீமைகளை உலகம் முழுதும் காலங்காலமாக செய்து கொண்டிருப்பான். அவனை அழித்து விட்டு அந்த அவதாரத்தினுடைய வேலை முடிஞ்ச உடனே அவர் மேல் உலகம் போய்விடுவார். இவ்வளோதான். இப்படியே யுகயுகமாக நடந்து கொண்டு வந்ததாக புராணங்கள் சொல்கின்றன. ஆனால் 19வது நூற்றாண்டிலே ஆண்டவர் என்ன நினைக்கின்றார் என்றால், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும், இந்த அசுரத்தன்மைக்கே ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், வன்முறையே மனித குலத்தில் இனி நடைபெற கூடாது, இதற்கு ஆணி வேரையே, இந்த முள்மரத்தினுடைய ஆணி வேரையே வேரடி மண்ணோடு கிள்ளி எறிந்து விட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சன்மார்க்க ஞானியே, சமரச ஞானியே தேடுகின்றார். அப்பொழுதுதான் வள்ளல் பெருமான் ஆண்டவருடைய கண்ணுக்கு தென்படுகின்றார். ஏற்கனவே ஒரு தெய்வமாக இருந்தவர் அவர், அப்படியே சொல்றார். தெய்வங்களில் உன்னை ஓதி கொண்டிருந்த தெய்வங்களில் நான் ஒருவன் என்றும் சொல்றார். மற்ற ஞானிகள் தெய்வங்கள் யாரும் இந்த வேலைக்கு ஒத்துக்கலை. பூமியா, அங்கே யாருப்பா இப்பா, அது ஒரு பாவிகள் வாழ்கின்ற உலகம் என எல்லாம் அவங்கவுங்க சிவானந்தத்தில் பிரம்மானந்தத்தில் அப்படியே ஆனந்தத்தில் திளைச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வருவதற்கு யாரும் விரும்பலை. பெருமான் மட்டும் கருணைய வடிவானவர், அதனால் ஏற்றுக்கொள்ளுகின்றார். நான் இருக்கு பூமிக்கு போகின்றேன், அங்கே எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் சரி, எவ்வளோ துன்பங்கள் இருந்தாலும் சரி, என்னையும் என்னுடைய தனிப்பட்ட கஷ்டத்தை பற்றி கவலை இல்லை, மக்கள் எல்லாம் கடை தேரும் என்று சொல்லி பெருமான் இதற்கு ஏற்றுக்கொள்ளுகின்றார். அதனால தான் வருவிக்க உற்றேன்னு சொல்கிறார். ஆக இந்த அவதாரம் ரெண்டு புதிய விஷயங்களை நமக்கு சொல்ல வந்தது. ஆண்டவர் சொல்லுகின்றார், அதை இவர் நமக்கு சொல்ல வர்றார். என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இவர் கடைசி மனிதன், கடைசி உயிர், அருட்பெருஞ்சோதி நிலை அடைகின்ற வரை இந்த பூமியிலே வடலூரிலே தர்மசாலையிலே ஹெட்குவார்டர்ஸ் தலைமையகத்தை வைத்து கொண்டிருப்பார். இதை நான் சொல்ல அற்பா படிச்சிங்கன்னா தெரியும். இங்கேயே நீ இருத்தி என்று 4வது திருமுறையிலேயே வள்ளல் பெருமானுக்கு ஆண்டவர் சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறாரு, இங்கேயே நீ இருத்தி, நீங்கே இருப்பா என்று ஆண்டவர் வந்து இவருக்கு ஞானத்தை கொடுக்குறார். புத்தருக்கு போதி மரத்தடியில் ஞானம் கிடைச்சதா சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல கிடைக்கும். பெருமானுக்கு கூட ஞானசபையிலெல்லாம் கொடுக்கல. எங்கே ஞானம் கொடுக்குறா தெரியுங்களா பாருங்கள், அதான் சூட்சுமம், நுட்பம் அதான். தர்மச்சாலையிலே தான் பெருமானுக்கு காலையிலே ஒரு பகலிலே தர்மச்சாலையிலே வா என்றான்ங்கிறார். இவர் போறார், அங்கே தான் ஞானம் கொடுக்குறார். ஆக இந்த அவதாரத்தினுடைய நோக்கமே என்னவென்றால் தர்மம்தான். சரி, எது தர்மம்? ஒவ்வொருத்தரும் நான் சொல்கிறது தான் தர்மம் என்று சொல்லிக்கொண்டிருக்கின்றார் இல்லையா ஒவ்வொரு சமய தலைவரும். புதிய காலங்காலமாக சொல்லி பெருமான் ஒரே வரியில் அப்படி முடிக்கிறார். ஜீவகாருண்யம் கொண்ட செயலே தர்மம். ஜீவகாருண்யம் இல்லையா, அது யார் செய்தாலும் சரி, எவ்வளோ பெரிய செயலாக இருந்தாலும் அது அதர்மம். நீ செய்கின்ற செயலால் ஒரு சின்ன உயிர் செத்து போனாலும் அது அதர்மம் தான்.
அதிலே திருவள்ளுவர் பெருந்தகை சொல்கிறார் இல்லைங்களா, ஒன்றாக நல்லது கொல்லாமை, அதன் பின்சார பொய்யாமை நன்று. சத்தியமே கூட கொல்லாமைக்கு அப்புறம்தான். இதுதான் நம்ம தமிழ் ஞான மரபு. அதனால தான் சைவம்னு சொல்கிறது. இந்த மதத்துக்கு எப்படி பெயர் வச்சாங்க, சைவம். முதல்ல சைவம்தான், உணவிலிருந்து கொல்லாமையிலிருந்து புலால் உண்ணாமையிலிருந்து ஆரம்பம். இப்படி ஒரு சமயம் உலகத்திலேயே இல்லை. ஏனென்றால் இந்த உயிர்களின் மேல் இரக்கம் வரவில்லை என்றால் வேற எந்த நல்ல ஒழுக்கங்களோ தர்ம சிந்தனைகளோ வராது. கடவுளை மதிக்கிறீங்க, ஒத்துக்கிறோம், ஆனால் அந்த கடவுளின் பெயரால் போர்கள் நடத்துகிறீங்க, கோடிக்கணக்கான உயிர்களை வழியிடுறீங்க. சரி, யார் உயிர்களே இல்லையா இந்த பூமியில், கடவுளை யாருக்கும் கும்பிட்றது? இந்த கடவுளுக்கு என்ன வேலை? இந்த தேவதூதர்கள் தீர்க்கதர் இவங்களுக்கெல்லாம் என்ன வேலை? மனுஷன் இருந்தால் தானே எல்லாமே. அந்த மனுஷனுக்கு உயிர் இருந்தால் தானே முதல்ல எல்லாமே. உயிர் இல்லைன்னா பணம் இருந்து என்ன பண்ணுறது, கோடிக்கணக்கில் பணம் இருந்து என்ன பண்ணுறது, பெரிய பட்டம் பதவி என்ன செய்வே? முதல்ல உயிர் வேணும், அந்த உயிரை மதிக்க தெரியணும். இப்போ நம்ம உயிர் நமக்கு வந்து அப்படி வைரம் இல்லைங்களா, நமக்கு ஒரு சின்ன காயம் கூட வரக்கூடாது. இப்படித்தானே ஒவ்வொரு உயிருக்கும் இருக்கும், அதை உணரணும். அதை உணர்த்துவதற்காக வந்தவர் தான் வள்ளல் பெருமான். இதுவும் வந்து ஆதியில் நமக்கு தமிழ் மரபில் திருவள்ளுவர் நாயனார் சொன்னது தான். அவர் என்ன சொல்கிறாரு, மனுஷ நிலைக்கு வரைக்கும் வந்துட்டீங்க, பெரிய புண்ணியம் செஞ்சுருக்கீங்க. ஏன்னா 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்குது, அதில் மனுஷன் நிலை கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம், அதிசயம். அந்த இடத்துக்கு வந்துட்டப்பா இனிமேல் மேலே தான் போகணும், கீழே போகக்கூடாது. மறுபடியும் வந்து ஒரு பிராணியாக, ஒரு தாவரமாக, ஒரு பறவையாக இப்படியெல்லாம் இறங்கக்கூடாது, மேலே போகணும். அந்த மேலே போகிறதுன்னது என்ன, பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியிலிருந்து நீங்கி விடுதலை பெற்று மோட்சத்துக்கு போகணும். அதுக்கு மேலே இந்த உடம்பையும் காய சித்தி பண்ணிக்கிற சித்தர் நிலைக்கு போகணும். அதுக்கு மேலே ஞான சித்தி நிலை, இயற்கையை கண்ட்ரோல் பண்ணுற இடத்துக்கு போகணும். அந்த ஞான சித்தி நிலைக்கு மேலே கடவுள் நிலை. அந்த கடவுள் நிலையில் 9 நிலை இருக்குது. உருவம் 4, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன். உருவாறு 1, சதாசிவம். அதுக்கு மேலே 64, விந்து நாதம் பரவிந்து பரநாதம் ஆச்சுங்களா. இது வரைக்கும் தான் ஆகமங்கள் வேதங்கள் எல்லாம் வந்தது. அதுக்கு மேலே அந்த ஆண்ட 10வது நிலையில் என்ன இருக்குது, இதுதான் சிதம்பரம் கோயிலில் வெட்டவெளி கேள்வி. அதுக்கு பதில் தான் வடலூரில் சாமி நமக்கு காட்டுற அருட்பெரு ஜோதி. அந்த வெட்டவெளியில் கடைசி நிலையில் அருட்பெரு வெளி இருக்குது. அந்த அருட்பெரு வெளியில் என்ன இருக்குது, அருட்பெரும் ஜோதி இருக்குது. அந்த ஜோதியை யார் பார்க்குறாங்களோ அவங்க அருட்பெரும் ஜோதியாக மாறிடுவாங்க. அவங்களுக்கு எல்லா ஆற்றல்களும் கடவுள் கொடுத்துருவார். அப்படி தான் வள்ளல் பெருமானுக்கு ஆண்டவர் கொடுக்குறார். தான் எந்த அனுபவங்களை எப்படி பெற்றாரோ அதை பூரா அப்படியே அந்த கோயிலில் கட்டி நமக்கு கட்டியிருக்கிறார் இல்லையா. இதை நான் வந்து தனியாக ஞானசபை அமைப்பின் தத்துவமும் யோகமும்னு ஒரு 2-3 சொற்பொழிவே கொடுத்துருக்குறார் சித்தி வளாகத்தில், பார்த்துக்கலாம். இப்போது அந்த அருட்பெருஞ்சோதி நம்ம நிலையை அடையணும்னா முதல்ல எங்கே போகணும், மோட்சத்துக்கு போகணும் இல்லைங்களா. இந்த மோட்சத்துக்கு போகிறதுக்கு 2 வழின்னு சொல்லி திருவள்ளுவர் சொன்னதாக நான் சொன்னேன். என்ன அது? 1, ஞானம். ஞானன்றது வடம்பொழி சொல், தமிழ்மொழி தான், அது வேறு கதை இருக்கட்டும். ஞானம் அதாவது அறிவு, அறிவால் வந்து மேலே போகிறது, தத்துவம் விசாரம் இப்படி மேலே போகிறது. இதுதான் உலகத்தில் இருக்கிற எல்லா மார்க்கங்களும் சொல்வது ஞானம் ஞானம் ஞானம்தான். சரியை கிரியை யோகம் ஞானம், ஞானத்தோடு முடிச்சிருவாங்க. ஆனால் அதிசயமாக நம்ம தமிழ் சித்தர்கள் முனிவர்கள் மட்டுமே என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை வெறும் அறிவால் நீ போக முடியாது, உனக்கு என்ன வேணும், ஜீவகாருண்யம் வேணும், உயிர் இறக்கம் வேணும், இன்னொரு உயிர் படுகின்ற துன்பத்தை கண்டு நீ இறங்க வேண்டும், உயிர் இறக்கம் வேணும். இந்த உயிர் இறக்கம் உனக்கு இல்லைன்னா தம்பி நீ முத்தி நிலைக்கு போக முடியாது, இப்படியும் சொல்கிற திருவள்ளுவர் நாயனார். அறிவினால் ஆகுவது உண்டோ
பிரிதின் உயிர், பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றாக்கடை. இன்னொரு உயிரினுடைய நோயை கண்டும் ஐயோ அது இப்படி கஷ்டப்படுதே என்கின்ற இரக்கம் உனக்கு வரவில்லை என்றால் நீ எவ்வளவு பெரிய ஞானியாக அறிஞனாக இருந்தாலும் நீ மோட்சத்துக்கு போக முடியாது. தனியாக போய் காட்டில் அப்படியே தவம் இருந்து அப்படியே போய் மோட்சத்துக்கு போயிடுறது இதெல்லாம் பழைய கதை, இது வள்ளுவர் ஏற்றுக்கலை. இதுக்கு இன்னும் விளக்கமாக வள்ளல் பெருமான் நமக்கு என்ன சொல்கிறாரு இதில், ஜீவகாருண்ய ஒழுக்குன்ற புஸ்தகத்தில், ஜீவகாருண்யம் இல்லாத யோகமோ தவமோ தியானமோ முழுமையான பலனை கொடுக்காது இப்படியே சொல்லிட்டார். வெளிப்படையாக நமக்கு புரிகிற அவராவது கொஞ்சம் ஆகுவது உண்டோன்னாரு, என்ன இது ஆகிறதுன்னா என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் சந்தேகம் வரும் இல்லையா. ஆகிறதுன்றது என்னன்னா ஆதல் சாதல், இந்த ரெண்டும் வள்ளுவரும் பயன்படுத்துவார் வள்ளலாரும் பயன்படுத்துவார். ஆதல்னா முக்தனாதல், சித்தனாதல், தெய்வமாதல், கடவுளாதல், இப்படி மேலே போகிறதுக்கு பேர் ஆதல். சாதல்னா செத்து போய் கீழே இறங்குறது. அதனால தான் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு, கடவுள் நிலைக்கு போகணும்னா மோட்ச நிலைக்கு முதல்ல நம்முடைய உயிரை யமங்கையில் கொடுக்காம நாமளே நம்ம கையில் பிடிச்சிக்கணும், அது முக்தி நிலை. இந்த உடம்பையும் அழியும் உடம்பை அழியாமல் ஆக்கும் வகையறியல் அந்த வகையும் சொல்கிறார். அப்புறம் கடவுள் நிலைக்கு போகும்போது மூன்று உடம்புங்க வேணும், சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞானவழி தேகம். அந்த மூணு தேகத்தை எப்படி அடையிறது என்று ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு சொல்லித்தருகின்றார். வள்ளல் பெருமான் ஒன்றும் விடாமல் விஞ்ஞானமாக நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருக்கிறார். சரி, இப்போது இந்த அவதாரம் எதுக்காக வந்தது, ரெண்டு காரணம் சொன்னேன். ஒன்று ஜீவகாருண்யத்தை மட்டுமே வலியுறுத்த வந்தது. மற்றவங்கள்லாம் ஜீவகாருண்யத்தை பற்றி பேசலையா, பேசுவாங்க பேசுவாங்க, சும்மா ஒரு பத்து ஒழுக்கங்கள் இருக்குது, சத்தியம் தவம் யோகம் ஞானம், இதில் வந்து ஒரு பகுதி இந்த ஜீவகாரன் இப்படி தான் வைப்பாங்க. இதில் என்ன ஆச்சுன்னா பக்திக்கு முதலிடம் கொடுத்து எங்கள் சாமி பெருசு உங்கள் சாமி பெருசுன்னு சொல்லி இப்போ ஒரு 5000 வருஷமாக சண்டை கோயில இதுக்கு கோடிக்கணக்கான உயிர்கள் செத்து போச்சு. இப்போது எந்த காலத்தில் நாம் இருக்கோம்னா பாருங்க, இன்றைக்கி காலையில் வந்த பத்திரிகை, இன்றைக்கி காலையில் வந்த பத்திரிகை பார்த்தோன்னே பகீருங்குது, என்ன போட்டிருக்காங்க பாருங்க, இந்தியா பாகிஸ்தான் நியூக்ளியர் வார் மெக்கில் 125 மில்லியன் இன் எ வீக் சர்பாஸ் வேர்ல்டு வார் டூ டோல் ஸ்டடி. ஆய்வு செய்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் யுத்தம் போர் வரலாம், அப்படி வந்தால் அது அணுகுண்டு யுத்தமாக மாறலாம், அப்படி மாறினால் ஒரே வாரத்தில் 125 மில்லியன் அதாவது 12.5 கோடி பேர் ஒரு வாரத்தில் செத்து போயிடுவாங்க. அதெல்லாம் 50, 100, 1000, 2000 செத்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ ரெண்டு பேர் கையிலையும் அணுகுண்டு இருக்குது. இப்படி வந்தால் ஒரு வாரத்தில் 12 கோடி பேர் சாகிறதுக்கு என்ன அறிவு, இது என்ன அறிவு ஐயா, பெரிய மேதாவிகள் தான் அணுசக்தியை கண்டுபிடிக்கிறான், அணுகுண்டெல்லாம் தயார் பண்ணுறான், அவனுக்கு அறிவு இல்லையா, இருக்கு அந்த அறிவினா, இது 12.5 கோடி பேரை ஒரு வாரத்தில் கொள்றதுக்கு உனக்கு என்ன, இது என்ன அறிவு, இதனால் ஏதாவது அர்த்தம் இருக்குதுங்களா. அதனால தான் நான் சொல்கிறேன், எல்லா காலத்திலும் இருந்ததை விட இப்போது பெருமான் பிறந்து இன்றைக்கி 197 வருஷம் ஆகுதுங்க. இந்த 197 வருஷத்தில் பெருமானுடைய செய்தி தேவைப்பட்டது. அதனால தான் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பெருமான் சித்தியான பிறகு யுத்தமே நடக்கலை, போரே நடக்கலை, இது வரலாறு, நான் போய் சொல்ல என்ன ஓட்டு வாங்கறதுக்காக வந்திருக்கேன், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வரலாறு. பெருமான் சித்தி அடைஞ்ச பிறகு தமிழ்நாட்டில் யுத்தமே கிடையாது. நம்ம அப்படியே ஒரு பெரிய பாலைவனத்துக்கு மத்தியில் ஒரு சோலை மாதிரி நம்ம அப்படியே நிம்மதியாக வாழ்ந்தோம். எனக்கு இப்போ 70 வயசு ஆச்சுங்க, நான் எந்த யுத்தத்தையும் பார்க்கல. ஆனால் இப்போ எனக்கு என்ன பயமாக இருக்குதுன்னா, என் பசங்க, என் பேரன் பேத்திங்க இவங்கெல்லாம் இந்த மாதிரி நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியுமா, நிம்மதினா எப்படி சொல்கிறோமா, நமக்கு இருக்கிற தலைவலி காய்ச்சல் இது கொஞ்சம் பண கஷ்டம் இதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் நாமளே சரி பண்ணிக்கலாம் முயற்சி பண்ணால், ஆனால் யுத்தம்னா ஒன்றும் பண்ண முடியாது, உயிர் போயிடும். அது அந்தந்த யுத்தம் நடக்கிற நாடுகளெல்லாம் பாருங்கள், எப்படி ஜனங்க அகதிகளாக போய் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க, நம்மளால் பார்க்க நர பூலோக நரகமே அந்த யுத்தம் தான்.
பெருமான் என்ன செய்திருக்காரு, அப்படியே தமிழ்நாட்டை வந்து ஒரு சோலை மாதிரி நம்மளை காப்பாற்றிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு இந்த 150 வருஷத்தில். இப்போ நம்ம எங்கே வந்து நிற்கிறோம், நம்ம வாசப்படிக்கே வந்துடுச்சு யுத்தம், சாதாரண யுத்தம் இல்லை, அணுகுண்டு யுத்தம். இது எந்த நேரத்துக்கு நம்ம தலையில் வந்து அணுகுண்டு விழுவ போகுதுன்னு தெரியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், இன்னைக்கு தான் நம்ம பெருமானை நிறைய கும்பிடும். பெருமான் காப்பாற்றினால ஒழியே இவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒன்றும் வழியே இல்லை. எல்லாம் ரொம்ப வேகமாக இருக்காங்க. எதுக்கு ஆளை கொள்றதில்ல, ஆளை கொள்றதில்ல, ரொம்ப வேகமாக இருக்கிறாங்க இவங்களை. என்னத்தை நம்ம சொல்கிறது.